அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய சமூகத்தின் ஒரு பகுதியினர் இந்திய அரசாங்கத்தை நோக்கி சாடியுள்ளனர். சிக்கி தவிக்கும் இந்தியர்களுக்காக வந்தே பாரத் மிஷனின் கீழ் இயக்கப்பட்டு வரும் தனது சொந்த சிறப்பு விமானங்களுக்கு அளிக்கப்படும் ஒப்புதல்களை விட அதிக சார்ட்டர் விமானங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு வருவதால் இந்திய அரசாங்கம் தனது பொறுப்பை மாற்றுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏர் இண்டியா மற்றும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானங்களை பயன்படுத்தி இந்திய அரசாங்கத்தின் திருப்பி அனுப்பும் இயக்கமானது மே 7 அன்று தொடங்கியது. இது பின்னர் தனியார் நிறுவனங்கள் மற்றும் சமூக குழுக்களின் பட்டய நடவடிக்கைகளையும் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை திருப்பி அனுப்புவதற்காக அனுமதித்தது. இருப்பினும் கடந்த சில வாரங்களாக அரசாங்கம் தனது சொந்த வந்தே பாரத் விமானங்களை விட பல்வேறு சமூக குழுக்கள் மற்றும் நிறுவனங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட அதிக சார்ட்டர் விமானங்களுக்கு ஒப்புதல் அளித்து வருவதாக சமூக சேவையாளர்கள் மற்றும் அந்த விமானங்களை சார்ட்டர் செய்தவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசாங்கமானது தங்களை சார்ந்து இருப்பதாக சிக்கி தவிக்கும் கேரள மக்களுக்காக அதிக எண்ணிக்கையிலான விமானங்களை இயக்கிய KMCC-யின் தலைவர் புத்தூர் ரஹ்மான் குறிப்பிட்டார். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இந்திய சமூகத்தினரும் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். அது நிகழும் வரை எங்கள் சமூக உறுப்பினர்களை ஆதரிப்பது எங்கள் பொறுப்பாகும் என்று அவர் மேலும் கூறினார். அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கிய சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி June 25 வரையிலும் 83,000 இந்தியர்கள் ஏர் இண்டியா மற்றும் சார்ட்டர் விமானங்களின் மூலம் இந்தியா திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இவர்களில் 54,000 பேர் சார்ட்டர் விமானங்களின் மூலமாகவும், 29,000 பேர் வந்தே பாரத் மிஷனின் கீழ் இயக்கப்படும் விமானங்களின் மூலமாகவும் இந்தியா திரும்பியுள்ளனர். இவர்களில் 54,000 பேர் சார்ட்டர் விமானங்களின் மூலமாகவும், 29,000 பேர் வந்தே பாரத் மிஷனின் கீழ் இயக்கப்படும் விமானங்களின் மூலமாகவும் இந்தியா திரும்பியுள்ளனர். கடந்த 3 வாரங்களாக சார்ட்டர் விமானங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்தியாவிற்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கின்றன. மேலும் 200 மேற்பட்ட சார்ட்டர் விமானங்கள் தூதரகத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ளன. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நாடு திரும்ப விமான டிக்கெட்டுகளை வழங்குவது நிறுவனத்தின் பொறுப்பு என்பதால் அவர்களில் பலர் இந்திய ஊழியர்களை திருப்பி அனுப்புவதற்காக சார்ட்டர் விமானங்களை இயக்கி வருகின்றனர். இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கடந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிற வளைகுடா நாடுகளிலிருந்து இயக்கப்படும் வந்தே பாரத் விமானங்களை கணிசமாக அதிகரிப்பதாக உறுதியளித்த போதிலும் அதன் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள அட்டவணையில் குறைந்த அளவிலான விமானங்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளன. எனினும் ஒரே நேரத்தில் சமூக குழுக்களால் ஏற்பாடு செய்யப்படும் பல சார்ட்டர் விமானங்களுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு திரும்புவது ஒரு இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமையாகும். இது போன்ற ஒரு தொற்று நோய்களின் போது வெளிநாடுகளில் போராடும் குடிமக்களை மீட்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். சமூக குழுக்களானது வெளியேற்றுவதற்கான பொறுப்பை நிறைவேற்றுவதன் மூலம் அரசாங்கம் தனது பொறுப்பை கைவிடக்கூடாது என்று வழக்கறிஞர் முகமது கூறினார். சிக்கி தவிக்கும் பல வெளிநாட்டினரின் துன்பங்களுக்கு ஒரு முக்கிய காரணம் மத்திய அரசுக்கும் பல்வேறு மாநில அரசுகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் ஒருமித்த கருத்து இல்லாதது என்று சில வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பி அனுப்பும் சேவைகளை அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்ய முடியாவிட்டால் விமான நிலையங்களையும் சர்வதேச சேவையையும் திறக்க மக்கள் கெஞ்சுகிறார்கள். தனிமைப்படுத்தப்பட்ட வசதிகளையும் ஏற்பாடு செய்வதில் சிறந்த ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். வந்தே பாரத் மிஷனின் கீழ் இயக்கப்படும் ஏர் இண்டியா விமானங்களையும் தனியார் விமான நிறுவனங்களையும் சார்ட்டர் விமானங்களையும் இயக்க அனுமதிக்க முடிந்தால் அவர்கள் ஏன் அனைத்து விமான நிறுவனங்களையும் வழக்கமான வணிக சேவைகளை தொடங்க அனுமதிக்க முடியாது என்று வக்கீல் சஜித் கேள்வி எழுப்பியுள்ளார். டாக்டர் ரஹ்மான் கூறுகையில், வணிக பயணிகள் விமானங்களை விரைவில் தொடங்குவதே சிறந்த சூழ்நிலை என்றார். வியாழக்கிழமை அன்று வளைகுடா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளபடி சிக்கி தவிக்கும் பல இந்தியர்கள் இந்தியா மேலும் வந்தே பாரத் விமானங்களை சேர்க்க முடியாவிட்டால் சர்வதேச வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். இதற்கிடையில் July 15 வரை சர்வதேச விமானங்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்று இந்திய அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.